தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஒ பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை பேரவையில் தாக்கல் செய்கிறார் தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் சென்ற மாதம் ஆறாம் தேதி தொடங்கியது இதில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றினார் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி வரை நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது இன்று மாநில அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் கூடி சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் மீதான விவாதம் முடிந்த பிறகு துறை வாரியான மானியக் கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் முக்கியமான மசோதாக்களும் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன